சீனாவுடன் மீண்டும் இருதரப்பு கூட்டுறவை கட்டி எழுப்ப விரும்புவதாக ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ரரோகோனோ தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்ஜி ஜப்பான் வெளிவிவகார அமைச்சரை டோக்கியோவில் இன்று சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்தார். சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் சமாதானம் மற்றும் நட்புறவு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு 40 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது என்றும், இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு கூட்டுறவை இந்த வருடம் முதல் மீண்டும் கட்டி எழுப்ப ஜப்பான் விரும்புகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் வடகொரியாவின் அணுவாயுத திட்டத்திற்கு எதிராக சீனாவும் ஜப்பானும் நெருக்கமாக ஒத்துழைக்க வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். வடகொரியாவின் அணுவாயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகள் மீதான பலத்த கண்டனங்களுக்கு மத்தியில் இரு கொரியாக்களுக்கும் இடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கும் இடையில் சந்திப்புகள் நடைபெற உள்ளன. இந்த சந்திப்புகளுக்கு முன்னதாக ஜப்பானுக்கு சீனா வெளிவிவகார அமைச்சர் விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.